ஹலோ மக்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க? செம்மையா இருவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, காஸ்ட் ஆஃப் லிவிங் இன் லண்டன். நான் வந்து யூகேல சொல்லுங்க, லண்டனுக்குள்ள சொல்றேன். ஸோ லண்டன் வர ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், ஒர்க் ப்ரொஃபஷனல்ஸா இருக்கட்டும், ஸோ உங்களுக்கு வந்து லண்டன்ல வந்து என்னென்ன செலவு இருக்கு எப்படி அப்படின்றது தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா டீட்டெயிலாக பார்க்க போறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஸோ அப்பதான் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதனால சொல்றேன். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, லண்டன்ல வந்து நீங்க வாழ்றதுக்காக நார்மலா வாழணும் அப்படின்னா எவ்வளவு செலவாகும், கொஞ்சம் லக்ஸுரியா வாழணும்னா எவ்வளவு செலவாகும் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். ஸோ லண்டன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிக்கஸ்ட் ஃபினான்ஷியல் ஹப், அண்ட் தென் வந்து ஒரு டெக்னாலஜி ஹப் தான் வந்து யூரோப்லேயே வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு பிக்கஸ்ட் ரெண்டுலேயும் அப்படின்னு சொல்லலாம். ஃபினான்ஷியலாகவும் சரி டெக்னாலஜிக்கலாகவும் சரி ஒரு பிக்கஸ்ட் ஹப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா எவ்வளோ செலவாகும் அப்படின்றத வந்து இன்னைக்கு ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து நான் வந்து இருந்த ஒரு 5 இயர் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கு வந்து ஒரு ஐடியா இருக்கும். ஸோ என்னென்ன பார்ட் ஆஃப் லண்டனில் எக்ஸ்பென்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது மாதிரி நான் வந்து சொல்கிறேன். ஸோ அதை வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த வீடியோவை வந்து 2 வெர்ஷனாக பார்க்க போகிறோம். ஸோ 2 வெர்ஷன் மீன்ஸ் தனித்தனியாக பார்க்க போகிறதுல ரெண்டு கம்பேர் பண்ணுற மாதிரி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட் வெர்ஷன் ஒன்னு, அதாவது பட்ஜெட் வெர்ஷன்ல வந்து ஆவரேஜ் ஆன லைஃப் ஸ்டைல். ஸோ ஒரு என்ன சொல்றது, மோஸ்ட்லி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இது பயங்கரமா செட் ஆகும். ஸோ ஒரு வீட்டில் 2-3 பெட்ரூம்ஸ் இருக்குன்னா அதுல வந்து ஷேர் பண்ணி இருக்காது, அது வந்து பட்ஜெட்டோட, அதனால சொல்றேன். ஸோ செகண்ட் வெர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா லக்ஸுரி வெர்ஷன், அதுல வந்து நீங்க தனியா ஒரு வீட்டில் நான் மட்டும்தான் இருப்பேன், அல்லது ஒரு ஸ்டுடியோ ஃபிளாட்ல நான் மட்டும்தான் இருப்பேன். ஸோ இது வந்து மோஸ்ட்லி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு செட் ஆகாது, இது வந்து ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு பாத்தீங்கன்னா இது வந்து பயங்கரமா இருக்கும். ஸோ ஏ அதனால பட்ஜெட் ஸ்டைல் மோஸ்ட்லி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ், அண்ட் தென் லக்ஸுரி வெர்ஷன் தட்ஸ் ஃபார் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ், அதை வந்து மைண்ட் வச்சுக்கோங்க. ஸோ பட்ஜெட் வெர்ஷன்லாம் வந்து ரொம்ப சிக்கனமாக இருக்கணும் அப்படின்லாம் கிடையாது, ஓரளவுக்கு நல்ல ஆவரேஜாக வந்து ஓரளவுக்கு எக்ஸ்பென்ஸ் செலவு பண்ணிக்கிட்டு எப்படி இருக்க முடியும் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இன்னும் ஈஸியாக புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஸோ எசென்ஷியல் காஸ்ட்லாம் ஃபஸ்ட்டு என்னென்ன அப்படின்றது வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெருசு பெரிய தலைவலி ரெண்ட்டு, ஸோ செகண்ட் வந்து பில்ஸு, அடுத்து வந்து ஃபுட் எக்ஸ்பென்ஸ், அடுத்து டிரான்ஸ்போர்ட்டேஷன், அண்ட் தென் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் லைஃப் ஸ்டைல். இந்த 5 டாபிக் தான் கவர் பண்ண போகிறோம் இன்னைக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அக்கமோடேஷன், அதாவது ரெண்ட், அதான் வந்து பற்றி பார்க்க போகிறோம். ஸோ எல்லாத்துக்கும் பெரிய தலைவலி இந்த ரெண்ட்டு தான். ஸோ எங்கே போனாலும் சரி, ஸோ யூகேல ரெண்ட்டுன்றது ஒரு பெரிய மண்டவலியாக தான் இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து யூகே புதுசாக வந்தப்போ பார்த்தீங்கன்னா எனக்குலாம் வந்து இந்த யூகேல ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும், அது எப்படி இருக்குது எப்படி இருக்குன்னு சுத்தமாக எனக்கு ஒரு ஐடியாவே கிடையாது. ஸோ நான் வந்து ஸ்டூடெண்ட் அக்கமோடேஷன்லாம் போக கிடையாது, யூனிவர்சிட்டியில் ப்ரொவைட் பண்ணுற அக்கமோடேஷனுக்கு நான் போக கிடையாது, ஏன்னா வந்து நம்ம ரேஞ்சுக்கு அதெல்லாம் ரொம்பவே எக்ஸ்பென்சிவ். ஸோ அதனால் அந்த அளவுக்குலாம் போக முடியாது. ஸோ அதனால் நான் வந்து ப்ரைவேட்டாக தான் பார்த்துருந்தேன். ஸோ ஃபஸ்ட் அதெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி லண்டன் ஜோன்ஸை பற்றி சொல்லிடுறேன், அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லண்டனை ஜோன் வைஸாக பிரிக்கலாம், அதாவது ஃபஸ்ட் ஜோன், செகண்ட் ஜோன், அடுத்து தேர்டு, தேர்டு ஜோன், ஃபோர்த்து ஜோன், இந்த மாதிரி ஜோன் 1லேருந்து 9 வரைக்கும் இருக்குது. ஸோ 9 ஜோன் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா லண்டன் கூட தான் வரும். ஸோ மோஸ்ட்லி கரெக்டாக சொல்லணும்னா 1-6 தான் வந்து ஓரளவுக்கு லண்டன் கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ 6க்கு மேலே போச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவுட்டர் மாதிரி, ஸோ நார்த் லண்டன் சைடு எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவுட்டர் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து 7th, 8th, 9th ஜோன்லாம் வரும். 7, 8, 9 பெருசாக கணக்கு வச்சுக்காதீங்க. ஸோ 1-6 தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்யூட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் டக்குன்னு சென்ட்ரல் லண்டன் போடணும் போயிட்டு வந்தாலும், யூனிவர்சிட்டி அரௌண்ட், ஒர்க் பிளேஸ் அரௌண்ட்னா டக்கு டக்குன்னு போயிட்டு வந்தாலும் ஒரு 20-25 மினிட்ஸ்க்குள்ள போயிட்டு வந்துடலாம். ஸோ அதனால ஜோன் 6 வரைக்கும் கணக்கு வச்சுக்கோங்க. ஸோ அதுதான் வந்து இது. இப்போ ஜோன் 1 இருக்கு இல்லையா, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஜோன், அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் லண்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஜோன் 1. ஸோ அங்கே வந்து எல்லாமே எக்ஸ்பென்சிவ், எதை கை வைக்கிறதெல்லாம் பயங்கர எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஈவன் ஃபுட்டாக இருக்கட்டும், ரெண்ட்டாக இருக்கட்டும், டிரான்ஸ்போர்ட்டேஷனாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பயங்கர எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். ஸோ அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டர் வந்து நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, உங்களுக்கு சீப்பாக வேணும் அப்படின்னா அக்கமோட ஜோன்ஸை வந்து ஃபஸ்ட்டு ஜோன் 1 and 2 மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிடுங்க. கொஞ்சம் ஜோன் 3க்கு மேலே 3-4, 5 அந்த மாதிரிலாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ரவுண்ட் பயங்கர சீப்பராக இருக்கும், பாதிக்கு பாதி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஏ ஜோன் 6 வரைக்குமே நீங்கள் வந்து டக்குன்னு ட்ராவல் பண்ணிட்டு போய்க்கலாம். ஜஸ்ட் ஒரு 15-30 மினிட்ஸ் தான் ஒரு ட்ரெயினில், டேரக்ட் ட்ரெயின்லாம் நிறையா இருக்கும் சென்ட்ரல் லண்டன் போகிறதுக்கு, அதனால் அதை பற்றி வரி பண்ணிக்காதீங்க. ஸோ இப்போ வந்து நான் வந்த புதுசில் வந்து பார்த்தீங்கன்னா ஜோன் 5 இருந்தேன். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சீப்பராக இருந்துச்சு, பர் மந்த்துக்கே வந்து நான் 250 தான் கொடுத்தேன், இன்க்ளூடிங் ஆல் பில்ஸ், பில்ஸ்லாம் தனியாக அப்போலாம் கிடையவே கிடையாது. ஸோ எல்லா பில்ஸும் சேர்த்து 250 தான், ப்ளஸ் ஃபுட் வந்து அது தனி, அதை நம்ம தனியாக பார்ப்போம். ஸோ அது வந்து அப்போ ஒரு 5 இயர்ஸ் பேக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜோன் 3 இருக்கேன். ஸோ என்னோட ரெண்ட் வந்து பர் மந்த் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 400-450 வருது. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா பில்ஸ் கொஞ்சம் செப்பரேட்டாக வரும், நம்ம வந்து அடுத்த செக்ஷனில் அதை பற்றி பார்ப்போம். ஸோ ஃபைனலாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்போ எனக்கு மொத்த மாதத்துக்கு நான் எவ்வளோ செலவு பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறேன். ஸோ அது வந்து ஃபைனலாக எண்டில் பார்ப்போம். ஸோ யா இதுவே வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜோன் 1 or 2 இருந்தாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்போவே அவங்களுக்கு வந்து ஒரு 500-600 பர் மந்த் மாதிரி வரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சென்ட்ரல் லண்டனில் வந்து பார்த்தீங்கன்னா
கிட்டத்தட்ட ஜோன் த்ரீ வரைக்குமே சொல்லலாம். அங்கே வந்து மந்த்லி ரெண்ட் கிடையாது, வீக்லி பேசிஸில் தான் ரெண்ட் வாங்குவாங்க. அதாவது எப்படின்னா பர் வீக்குக்கு வந்து 100 pounds அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. 100-150 வரைக்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க. அது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அப்படி பார்த்தீங்கன்னா பர் மந்த்துக்கு 500-600 வரும். கிட்டத்தட்ட 150 வந்துச்சுன்னா மந்த்லி ரொம்ப அதிகமாக அதுவே 500-600 வந்துடும். ஸோ அதுவும் இல்லாமல் ஒரு சில மந்த்லாம் பார்த்தீங்கன்னா 5 weeks வரும். அப்படிலாம் வந்துச்சுன்னா வந்து 1 week ரெண்ட் சேர்த்து கொடுக்குற மாதிரி வரும். ஸோ அந்த மந்த் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 700 வந்துடும். ஏன்னா வந்து 5 weeks இருக்கு. ஸோ 4 weeks தான் நம்ம மற்றபடி வந்து நார்மலாக மந்த்லி ரெண்ட்டுனா மந்த்துக்கு தான் காசு கொடுப்போம். ஸோ வீக்லி ரெண்ட்டுனால ஒரு வீக் ரெண்ட் சேர்த்து வரும். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3-4 months வந்து 5 weeks வர மாதிரி இருக்கும். ஸோ அதனால அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். அதனால நீங்கள் அகாமடேஷன் பார்க்கும்போது ஜோன் த்ரீக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சீப்பராகவே கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஹவுஸை வந்து ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து இன்னுமே கூட கொஞ்சம் சீப்பாக வரும் ஜோன் அவுட்டர் ஜோன்ஸில் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து ஒரு 3-bedroom ஹவுஸ் இருக்குது அப்படின்னா ஒரு பெட்ரூமில் நீங்கள் ஷேர் பண்ணியிருப்பீங்க, மீதி அனதர் 2 rooms இருக்குல்ல, அதில் வந்து யாராவது கப்பிள்ஸோ அல்லது ஃபேமிலியோ அல்லது வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ வந்து ஷேர் பண்ணி ஒரே வீட்டில் 3 bedroomனா 3 different families 3 different persons இருக்க மாதிரி அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பயங்கர பெஸ்ட்டு. நான் வந்து ஃபஸ்ட்டு அப்படி தான் இருந்தேன். ஸோ இப்போ தான் வந்து தனியாக வீடெல்லாம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணும்ல நம்மளும், அதனால் அப்படி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யா, அதனால் வந்து ஸ்டூடெண்ட்ஸாக வர்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேரிங் தான் ஃபஸ்ட் பெஸ்ட் அப்படின்ற மாதிரி நான் சொல்வேன். அப்படி இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு ரெண்ட் கொஞ்சம் சீப்பராக வரும். ஸோ யா, அடுத்து வந்து இப்போ ஃபர்ஸ்ட் பட்ஜெட் வெர்ஷனில் இப்போ வந்து ஷேரிங்கில் இருக்கீங்க, ஜோன் த்ரீக்கு மேலே இருக்கீங்க அப்படின்னா ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னா இந்த லைக் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி அப்படி பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக பர் மந்த் ரெண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 300-400 வரும்னு சொல்லலாம். பர் பர்சனுக்கு சொல்கிறேன், 300-400 வந்து ஆவரேஜான ரெண்ட் கொஞ்சம் ஷேரிங்கில் இருந்தீங்கன்னா சொல்கிறேன். ஸோ யா, அது வந்து இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேரிங் தான் பெஸ்ட், அது வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 300-400 pounds பர் மந்த் வரும். ஸோ அண்ட் தென் லக்ஸுரி வெர்ஷன், அதாவது ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் இருக்கீங்களே அவங்க வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஜோன் 1க்குள்ளே தான் இருப்பீங்க. ஸோ ஆவரேஜாக ஜோன் 1க்குள்ளே தான் நான் இருப்பேன். அந்த அளவுக்கு எனக்கு ட்ராவல்லாம் பண்ணிட்டு வரக்கூடாது, அதெல்லாம் இல்லை பிரச்சனை இல்லை. நான் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கணும், நம்ம ஆஃபீஸ் பக்கத்திலே வீடு இருக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மந்த்லி 1000-1200 pounds வரைக்கும் வரும். அதாவது 1000-2200 வரைக்கும் பர் பர்சனுக்கு வரும். ஸோ ஒரு சிங்கிள் ஃப்ளாட்டு, ஒரு சிங்கிள் ஸ்டுடியோ ஃப்ளாட் அந்த மாதிரி எடுத்திருந்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு அவ்வளோ ஆகும். பில்ஸ் ரெண்ட் மட்டும் சொல்கிறேன், அதுக்கு மேலே பில்ஸ் ஃபுட்டு ட்ராவல்லாம் தனியாக அதை தனித்தனியாக பார்ப்போம். ஸோ ஓவராலாக சம்மரைஸ் பண்ணி கடைசியாக வந்து நம்ம எவ்வளோ ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அக்கமடேஷன். ஸோ அக்கமடேஷன் சொல்லும்போது தான் ஞாபகம் வருது, நிறைய பேர் அக்கமடேஷன் புக் பண்ண தெரியாமல் கஷ்டப்பட்டு இருக்கீங்க. ஸோ எப்படி புக் பண்ணுறது அப்படின்றத நம்ம இப்போ குயிக்காக பார்த்துட்டு வந்துருவோம். யூனி அக்கோ அப்படின்றது வந்து ஒரு பெரிய யூனிவர்சிட்டி அக்கமடேஷன் ப்ரொவைடர். யூனிவர்சிட்டியில் யூனிவர்சிட்டி அக்கமடேஷன் கிடையாது, ஸோ ப்ரைவேட் அக்கமடேஷன், ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்ஸ் ஹால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இது பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இது ஒரு பிக்கஸ்ட் அக்கமடேஷன் ப்ரொவைடர் இந்த யூகே. ஸோ யூகேல மட்டும் இல்லைங்க, யூரோப்பு லைக் ஆஸ்திரேலியா அந்த மாதிரி ஒரு 10 other பெரிய கண்ட்ரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா அக்கமடேஷனில் வந்து ஒரு பெரிய பிளேஸ் வச்சிருக்காங்க, நிறைய அவார்ட்ஸ்ல வாங்கியிருக்காங்க. ஸோ அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிவர்சிட்டி பக்கத்திலே வந்து பார்த்தீங்கன்னா அக்கோமடேஷன் ஆப்ஷன்ஸ்லாம் அவைலபிளாக இருக்கும். சிட்டி சென்டருக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன்லாம் செலவு கம்மியாக இருக்க மாதிரி அந்த மாதிரிலாம் வந்து நிறைய அக்கோமடேஷன்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஃபிளாட்ஸ் ஹவுசஸ்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டுடியோ ஃபிளாட் கிடைக்கும். ஸோ அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டுடியோ ஃபிளாட்னா எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ எவ்ரி திங் ஒரே ரூமில் வந்து ஒரு சைடு கிச்சன், ஒரு சைடு பெட்ரூம் இருக்கும். ஸோ டாய்லெட் வந்து பாத்ரூம் தனியாக இருக்கும். ஸோ அது வந்து அண்ட் தென் நான் இன்ஷூர்ட் ப்ரைவேட் ரூம்ஸ் எல்லாம் இருக்கும். இது வந்து ஷேர்டு பெட்ரூமு, ப்ரைவேட் வந்து சாரி டாய்லெட் வந்து தனியாக இருக்கும் அந்த மாதிரி. ஸோ யா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ஷூட் ரூம், அதாவது ரூம்குள்ளே எல்லாமே இருக்கும், தனித்தனியாக இருக்கும். ஸோ ப்ரைவேட் ரூம் ஒன்று இருக்கும், ஸோ ஓனாக கிச்சன் இருக்கும், ஓனாக பாத்ரூம் இருக்கும். ஸோ அதாவது கிட்டத்தட்ட ஸ்டுடியோ மாதிரி இல்லாமல் ஸ்டுடியோ வந்து ஒரே ரூமில் எல்லாம் இருக்கும், இது வந்து தனித்தனியாக இருக்கும். ஸோ அது வந்து என்ஷூட் ரூம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு சில வீட்டில் பெட்ரூம்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு கிச்சன் வச்சிருப்பாங்க ஒரு ரூம் மாதிரி. ஸோ இன்னொரு ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம் இருக்கும், இன்னொரு ரூமில் வந்து பெட்ரூம், அந்த மாதிரி தனித்தனியாக ரூம்ஸ் மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பாங்க, அது வந்து என்ஷூட் ரூம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏ, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ட்வின் ஸ்டுடியோ, அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 beds இருக்கும், ஒரு பாத்ரூம் அண்ட் கிச்சன் ஒன்று தனியாக இருக்கும். ஸோ ஏ, அது வந்து பார்த்தீங்கன்னா ட்வின் ஸ்டுடியோ ஃப்ளாட்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அக்கோமடேஷன் ஆப்ஷன்ஸ், இதில் வந்து பார்த்து உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏ, அதோட லிங்க் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அந்த ஜஸ்ட்டில் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா போது அதோட பேஜுக்குள்ளே போடும். ஸோ அங்கே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும், உங்கள் நேமு, டேட் ஆஃப் பர்த்து, ஸோ என்றைக்கு வர போகிறீங்க, எந்த யூனிவர்சிட்டி சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு எல்லாமே கேட்கும். ஸோ முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூனி அக்கோ வந்து 0 deposit, நீங்கள் டெபாசிட் எதுவுமே பே பண்ண தேவையில்ல, கேன்சல் பண்ணும்போது ஃப்ரீயாக நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ நோட்டீஸ் மட்டும் கொடுத்துட்டு என்ன மாதிரி எனக்கு விசா கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்தவித சார்ஜுமே பண்ண மாட்டாங்க. நீங்கள் டெபாசிட் இல்லாதனால உங்களுக்கு 0% தான், எந்த காசும் எடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து ஈஸியாக நீங்கள் வந்து உங்களோட இதை வந்து கேன்சல் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம் இன்கேஸ் சொல்கிறேன். ஸோ அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் வந்து அதில் ஃபில் பண்ணுவீங்க, நேமில் இருந்து யூனிவர்சிட்டிலேருந்து எல்லாமே ஃபில் பண்ணுறீங்க, ஃபில் பண்ணிவிட்டு ஜஸ்ட் சென்ட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ எவ்வளோ சீக்கிரமாக வந்து வித்தின் 24 hours 48 hours வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைச்சிடும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு அக்கோமடேஷன்ஸ்லாம் சூஸ் பண்ணி ஒரு 2-3 வரைக்கும் உங்களுக்கு சூஸ் பண்ணி அனுப்புவாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி
பார்த்துட்டு ஸோ வீவிங் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இங்கே இருந்தாங்கன்னா அவங்கள அனுப்பி நீங்கள் போய் வீவிங் பார்த்துக்கலாம். அல்லது நேராக விஷுவல் வீடியோ டூரும் இருக்கும், அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் வீடியோலேயே வந்து பார்த்தீங்கன்னா 360 degrees சுற்றி பார்த்து எது எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்து உங்களுக்கு எது செட் ஆகும், உங்கள் பட்ஜெட்டுக்கு எது செட் ஆகும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏ அது வந்து உங்களுக்கு 4 properties வரைக்கும் நீங்கள் சூஸ் பண்ணி பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் 4 select பண்ணி அந்த ஏரியாவில் பக்கமாக எது இருக்குது, யூனிவர்சிட்டிக்கு அக்கமடேட் பண்ண எது வசதியாக இருக்கும், ஸோ கம்யூட் பண்ணுறதுக்கு போயிட்டு வரதுக்கு பக்கத்தில் பிளேசஸ் என்ன இருக்குது, சிட்டி சென்டருக்கு நடுவில் இருக்கா, டவுன் சென்டர் பக்கத்தில் இருக்கா, எல்லாத்தையும் நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு மேப் மாதிரி குட்டியாக சைடில் வரும், ஸோ அதில் பார்த்து நீங்கள் எல்லாமே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட மெயின் திங்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெபாசிட் சுத்தமாக கிடையாது. ஸோ யூனிவர்சிட்டியில் வந்து நோ யூனி நோ பே அப்படின்னு ஒரு இது வச்சிருக்காங்க. ஸோ யூனிவர்சிட்டியில் வந்து நீங்கள் என்ரோல் பண்ணல, உங்கள் யூனிவர்சிட்டி புக்கிங் எல்லாமே இது ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு புக்கிங் ஃபீ வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் அதுவும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து இன்ஸ்டால்மெண்ட்டாகவும் பே பண்ணலாம், மந்த்லி இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டால்மெண்ட்டாக பே பண்ணலாம். இல்லை வந்து மொத்தமாக 2-3 months பே பண்ணி முடிக்கிறனாலும் பண்ணிக்கலாம். இல்லை வந்து நான் ஹோல் அமௌண்ட் ஒட்டுக்காக பே பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் தென் நோ விசா நோ பே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விசா கிடைக்கல, உங்களுக்கு வந்து கேன்சல் ஆகிடுச்சு விசா அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட புக்கிங் வந்து நீங்க ஃப்ரீயாவே கேன்சல் பண்ணிக்கலாம், எந்த வித சார்ஜும் பண்ண மாட்டாங்க. சோ யா இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. சோ இந்த செப்டம்பர் வரவங்களுக்கு வந்து டைவ் செஞ்சு நீங்க விசா அப்ளை பண்ணிட்டீங்களோ இல்லையோ, இப்ப உங்களுக்கு கேஷ் லெட்டர் கன்ஃபார்ம் ஆயிருச்சு, உங்களுக்கு வந்து இது வந்துருச்சு அப்படின்னா நீங்க இப்பவே அகாமடேஷன் புக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. கடைசி நேரத்தில் பாத்தீங்கன்னா ரொம்ப சேர்த்திக்கு அவுட்டர்ல வந்து கிடைக்கும், அங்க இருந்து டிராவல் பண்ணிட்டு ஒரு பயங்கர டிராவல் எக்ஸ்பென்ஸ் ஆகும். அதுக்கு வந்து நீங்க இப்பவே அகாமடேஷன் செக்யூர் பண்ணி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ அதனால சொல்றேன், சோ மறக்காம சீக்கிரமா புக் பண்ணுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், சோ கிளிக் பண்ணீங்கன்னா அடுத்து வந்து ஃபியூச்சர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பில்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ முடிஞ்ச அளவு ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அக்கோமடேஷன் ரெண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பில்ஸ் சேர்ந்து வந்துடும். இப்போ வந்து ரீசெண்டாக இப்போ வர 2021-22 அப்புறம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பில்ஸ் ஹைக்கெல்லாம் பயங்கரமாக ஏறி, பில்ஸ் எல்லாமே பயங்கரமாக ஏறி போச்சு. அதனால எல்லாருமே ரெண்ட் சொல்லிடுறாங்க ப்ளஸ் பில்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. பில்ஸ் வந்து நீங்கள் யூசேஜ் பொறுத்த மாதிரி மந்த்லி வேரி ஆகும். ஸோ அது இப்படி சொல்லிடுறாங்க. இப்போ வந்து இப்போ பில்ஸில் என்னெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வாட்டர் பில், கேஸ் பில் அண்ட் தென் எலக்ட்ரிசிட்டி பில், இதெல்லாம் வந்து தனித்தனியாக வரும். வரும். ஸோ வாட்டர் பில் கூட ஓரளவுக்கு சமாளிச்சிடலாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் அண்ட் எலக்ட்ரிசிட்டி பில், அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக வரும். ஸோ ஒரு சில வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கீ கார்டு மாதிரி பென்ட்ரைவ் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க, ஸோ கீ கார்டு. ஸோ அதை வச்சு நீங்கள் லோக்கல் ஷாப்பில் போய் கொடுத்தீங்கன்னா அதை டாப் அப் பண்ணி அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு சில அப்பார்ட்மெண்ட்ஸ், ப்ரைவேட் ஹவுசஸ் அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மந்த்லி வந்து பில் ஜென்ரேட் ஆகும். நீங்கள் அந்த பில்லுக்கு வந்து டேரக்ட் டெபிட் செட் பண்ணி அக்கௌண்ட்லேருந்து டேரெக்டாக பே பண்ணிக்கலாம், அதை நீங்கள் இது பண்ணி பே பண்ணிக்கலாம் அப்படிலாம் பண்ணிக்கலாம். ஸோ ஏ அந்த மாதிரி ரெண்டு டைப் இருக்குது. ஸோ யா இப்போ சம்மர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஹீட்டர்லாம் அதிகமாக யூஸே பண்ண மாட்டீங்க, சுத்தமாக ஆஃப் பண்ணி போட்டுருங்க, ஏன்னா சூடாக தான் இருக்குது, நம்ம லைட்டாக ஃபேன் தான் போடுவோம், அந்தளவுக்கு ஒன்றும் எக்ஸ்பென்ஸ் வந்துடாது. ஸோ பட் இன் விண்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கோல்டாக இருக்கும் வெளியில், அதனால் நீங்கள் கண்டிப்பாக ஹீட்டர்லாம் இருக்கவே முடியாது. வீட்டுக்குள்ளே போகணுன்னாவே உங்களுக்கு கண்டிப்பாக ஹீட்டர் வேணும். ஸோ அதனால் வந்து விண்டர்லாம் கொஞ்சம் பில்ஸ்லாம் அதிகமாக வரும். ஸோ ஏ அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக ஷேரிங்காக இருக்கீங்க அப்படின்னா பட்ஜெட் வெர்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி பில்ஸ் வந்து ஓவராலாக 50 குள்ளேயே பர் மந்த்துக்கு கவர் பண்ணிடலாம். ஒரு பர்சனுக்கு சொல்கிறேன், 50 குள்ளே கவர் பண்ணிடலாம். இல்லை வந்து 2-3% ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு முன்ன பின்னா கொஞ்சம் குறையவும் அதிகமாகும், அந்த யூசேஜ் பொறுத்தனால எல்லாம் ஸ்பிளிட் பண்ணிக்கிறனால கொஞ்சம் கம்மியாகும். ஸோ ஏ அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லக்ஸுரி வெர்ஷனில் பார்ப்போம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓனாக எல்லா பில்ஸும் நீங்களாக தான் பே பண்ணிக்கணும். அதனால கிட்டத்தட்ட ஒரு 200 pounds வரும் பர் மந்த்துக்கு, ஒரு 200-250 pounds கிட்ட ஒரு ஆவரேஜாக. ஸோ ஏ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பில்ஸு. ஸோ தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் எக்ஸ்பென்ஸ், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து க்ராசரி இன்க்ளூட் ஆகும், அண்ட் தென் வெளில போய் சாப்பிட்றது, ஈட்டிங் அவுட், ஈட் அவுட், அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து ஃபுட்டில் வரும். ஸோ ஏ அடுத்து நம்ம ஷாப்பிங் வந்து அது தனி கேட்டகரி, அதை செப்பரேட்டாக பார்த்துக்கலாம். நான் சொல்கிறது ஒன்லி சாப்பிட்றதுக்கு மட்டும். ஸோ ஏ ஃபார் க்ராசரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 types of store இருக்குது.
ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஸ்டூடெண்ட்டுக்காக, அண்ட் தென் மிடில் ஓரளவுக்கு ஆவரேஜாக ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சிவ் ஒன்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து சுத்தமாக செட் ஆகாது. நான் ஒரே வாட்டியோ ரெண்டு வாட்டியோ தான் அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணேன், மற்றபடி நமக்கு அதெல்லாம் செட் ஆகாது, பயங்கர எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸோ அதே வந்து நம்ம சீப்பாக கிடைக்கும்போது நம்ம ஏன் போய் எக்ஸ்பென்சிவாக இருக்கிறதுல வாங்கணும் அப்படின்ற மாதிரி தான். ஸோ யா, இப்போ நம்ம பட்ஜெட்டுக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நார்மலாக சீப்பான சூப்பர் மார்க்கெட்ஸ்லாம் இருக்குது, அதாவது இந்த ஆல்டி லிடில்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர சீப்பு, மற்ற பெரிய ஸ்டோர்ஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது பயங்கர சீப்பு அதெல்லாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் வந்ததுலேருந்து ஃபர்ஸ்ட் 2-3 இயர்ஸ்க்கு வந்து அங்கே தான் ஷாப் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ தான் கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டெஸ்கோ, சயின்ஸ்பெரி, ஆஸ்டா இந்த மாதிரி ஷாப்பிங் கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் எது எங்கே இப்போ ஓரளவுக்கு ஐடியா இருக்குது எனக்கு, எது எங்கே சீப்பாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ அங்கங்கே போய் அப்படியே அது மட்டும் வாங்கிட்டு பிக் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ யா, இந்தியன் க்ரோசரிஸ்லாம் கண்டிப்பாக இந்தியன் கடையாக தான் வாங்கி ஆகணும், தமிழ் கடையெல்லாம் நிறையா இருக்குது. ஸோ அங்கே வந்து நான் போய் வாங்கிப்பேன். அந்த மிடில் ரேஞ்சில் இருக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லையா, இப்போது என்னென்ன கடை எல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டெஸ்கோ, சயின்ஸ்பெரி, ஆஸ்டா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஆவரேஜாக இருக்கும் ப்ரைஸ், அங்கே வந்து அஃபோர்டபுளாக தான் இருக்கும், அங்கே போய் வேணா வாங்கிக்கலாம். ஸோ அண்ட் தென் இந்த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெயிட்ரோஸ், இந்த எம்என்எஸ், அண்ட் தென் இந்த ஹோல் ஃபுட்ஸ் இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான ஸ்டாப், கொஞ்சம் இல்லை ரொம்பவே எக்ஸ்பென்சிவ். நீங்கள் லிடில் கம்பேர் பண்ணும்போது வெயிட்ரோஸில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் அப்படியே டபுள் ட்ரிபிள் மடங்கு இருக்கும். ஸோ அதனால் அது கொஞ்சம் ரொம்பவே எக்ஸ்பென்சிவ் தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதுலே சீப்பான ஷாப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்டி, லிடில், ஃபர்ஸ்ட் ஆல்டி அண்ட் தென் லிடில், இது ரெண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீப்பான ஷாப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதில் வந்து முடிஞ்ச அளவுக்கு போய் வாங்கிக்கோங்க. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பட்ஜெட் வெர்ஷனில் மந்த்லி க்ரோசரி வந்து எவ்வளோக்கு வாங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 100-120 pounds வரைக்கும் வாங்குவீங்க. ஸோ சீப்பான கடையில், ஓரளவுக்கு மிடில் கடையில் அது வரைக்கும் அந்த டெஸ்கோ, சயின்ஸ்பெரி அது வரைக்கும் வாங்கலாம், அந்த ஆஸ்டா, லிடில், ஆல்டி அந்த மாதிரி கடையெல்லாம் வாங்கினீங்கன்னா ஓரளவுக்கு 100-120 வரும். இதெல்லாம் வந்து நீங்கள் வெறும் குக் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா மட்டும்தான், நீங்கள் வெளில போய் சாப்பிட்டீங்கன்னா அது வந்து செப்பரேட்டு, அது வந்து ஒரு 50-100 pounds வரும். ஸோ நீங்கள் எத்தனை வாட்டி ஃப்ரீக்வெண்ட்டாக வெளில போகிறீங்க, வீக்லி ஒன்ஸா, மந்த்லி ஒன்ஸா, அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ஆவரேஜாக ஒரு 50-100 வச்சுப்போமே ஒரு மந்த்துக்கு. ஸோ யா, அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா லக்ஸுரியில் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து வீட்டில் குக் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா ஒரு 250-300 pounds வரைக்கும் ஆகும். ஸோ யா, தனியாக இருக்கனால. ஸோ மற்றபடி பட்ஜெட்டில் இருக்கனால நீங்கள் 2-3 பேர் ஷேர் பண்ணிப்பீங்க, அதனால் பில்ஸ்லாம் கொஞ்சம் ஸ்ப்ரிட் ஆகனால 100-120 மேக்ஸிமம் அதுலேயும் முடிச்சிடலாம். ஸோ லக்ஸுரி வெர்ஷனில் நீங்கள் தான் வந்து எல்லாத்தையும் பண்ணுறனால ஸோ உங்களுக்கு வந்து 250-300 வரைக்கும் வரும். ஸோ நீங்கள் வெளில போய் சாப்பிட்றீங்க அப்படின்னா மந்த்லி உங்களுக்கு கண்டிப்பாக 600 க்ராஸ் ஆகிடும். ஸோ அதனால் அதை பார்த்துக்கோங்க. தென் ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன், அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இருக்கிறதுலே ரொம்ப வந்து எக்ஸ்பென்ஸ் ஆகுறது அக்கமடேஷனுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் தான். ஸோ ஏ, அதில் தான் வந்து ரொம்ப இதாக இருக்கும். ஸோ மோஸ்ட்லி வந்து டியூப் இருக்குது அண்டர் கிரவுண்டு, அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதாவது பிரிட்டிஷ் ஆக்சென்ட்டில் சொல்லணும்னா இந்த டியூப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி வந்து நம்ம பிரிட்டிஷ் ஆக்சென்ட் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சில வேர்ட்ஸ் வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். ஸோ அதோட ஐகார்டோ வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். ஸோ அதை போய் பார்க்குறவங்க பாருங்கள். ஸோ ஏ, டியூப் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்டில் தான் அப்படி சொல்லுவாங்க. அதில் டிஃப்ரெண்ட் லைன்ஸ் இருக்குது, ஓவர் கிரவுண்ட் இருக்குது, அந்த மாதிரி நிறைய ட்ரெயின்ஸ்லாம் இருக்குது. ஸோ அது வந்து கெட்டிங் அரௌண்ட் லண்டன் ஈஸியாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் டியூப் தான் பெஸ்ட்டு. ட்ராவல் எக்ஸ்பென்ஸ் ஆகக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு சைக்கிள் வாங்கிக்கோங்க. ஸோ சைக்கிளிஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பைக்குன்னு சொல்லுவாங்க, அதை மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ பைக்னா மோட்டர் பைக்னா முறுக்கிற பைக் தான் மோட்டர் பைக்கு. ஸோ நீங்கள் நார்மலாக சைக்கிளை வந்து இங்கே பைக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயா, அந்த மாதிரி நீங்கள் நார்மல் பைக்ஸ் இருக்குது, எலக்ட்ரிக் பைக்ஸ் இருக்குது. எலக்ட்ரிக்னா பேட்டரி பவர்டு இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் லைட்டாக பெடல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் புஷ் பண்ணி கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி சைக்கிள்ஸ்லாம் நிறையா இருக்குது. நீங்கள் ப்ரைவேட் ரெண்டல் சைக்கிள்ஸ் இருக்குது, ரெண்ட் வந்து எப்பயுமே எடுத்து இது பண்ணிட்டு இருக்க முடியாது. பெட்டர் நீங்கள் ஓனாக ஒரு சைக்கிள் வாங்கிக்கலாம், 300-400 ஸ்பெண்ட் பண்ணிங்கனாவே ஒரு நல்ல சைக்கிள்ஸ் வாங்கிக்கலாம். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா லண்டன் வந்து சைக்கிளிஸ்ட்டுக்கு வந்து ரொம்பவே சேஃபான பிளேஸ், ஏன்னா சைக்கிளுக்குன்னு தனி லைன்ஸ் போட்டு வச்சிருக்காங்க. சைக்கிளுக்குன்னு ஒரு சில இடத்துல நிறைய சிக்னல்ஸ் இருக்குது, சைக்கிள் சிக்னல்ஸ் அப்படின்ட்டு. ஸோ அதனால் ரொம்ப சேஃப் அதுக்கு சொல்கிறேன். பெடஸ்ட்ரியன்ஸ்க்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரோட்ல வந்து ப்ரையாரிட்டி வந்து சைக்கிளிஸ்ட்டுக்கு தான் உண்டு. ஸோ அதனால இட்ஸ் ஸோ சேஃப் டு ரைட் இந்த சிட்டி, அதுக்கு சொல்கிறேன். சைக்கிள் வச்சிருக்கிற என்ன ட்ராபேக்னா, நீங்கள் சைக்கிள் நம்ம ஊர் மாதிரி வீட்டுக்கு வெளியிலாம் நிப்பாட்ட முடியாது, கொண்டு போய் ரூம்குள்ளே தான் வச்சுக்கணும். ஸோ கீழே வச்சிங்கன்னா நைட்டுக்கு மேலே போய் கதவை திறந்து உள்ளே போயிட்டு வரதுக்குலாம் கணவன் போயிடும். சைக்கிள் டக்குனு தூக்கிட்டு போயிருவாங்க, கண்ணு முன்னாடி அடிச்சு உடச்சுலாம் கொண்டு போவாங்க. ஸோ அதனால் சைக்கிளை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கணும். ஸோ இங்கேன்னு இல்லாத எங்கேயுமே எல்லா கண்ட்ரீஸும் ஃபாரின் கண்ட்ரீஸ் மோஸ்ட்லி அப்படி தான். ஸோ அதனால் கார் எல்லாம் திருட மாட்டாங்க, எல்லாம் ரோட்டில் தான் நிற்கும், ஆனால் சைக்கிள் இருந்தாலும் டக்குனு தூக்கிட்டு போக முடியும், அதனால் அப்படியே டக்குனு தூக்கிடுவானுங்க. ஸோ அதுக்கு சொல்கிறேன். ஸோ ஏ, இப்போ நீங்கள் வந்து சைக்கிளே வந்து உங்கள் யூனிவர்சிட்டிக்கு போகலாம், அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பிளேஸ்க்கு போகலாம். நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கும் உங்கள் சைக்கிளை யூஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க, லண்டனில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சைக்கிள் வந்து எவ்வளோ இங்கே ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு சொல்கிறேன். அண்ட் தென் பட்ஜெட் வெர்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிளை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ராவலிங்க்கு வந்து 0 cost தான். ஸோ நீங்கள் ட்ராவலிங்கில் ரொம்ப சேவ் பண்ணலாம். அல்லது இல்லைப்பா எனக்கு சைக்கிளாக வாங்கி மிதிச்சுக்கிட்டு யாருக்கு கை காலெலாம் வலிக்கும், எதுக்கு ப்ரோ அதெல்லாம் அப்படின்னு காசை கொடுத்தா கம்மனு ட்ரெயினில் கூட்டு போயிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் டியூப் யூஸ் பண்ணிக்கலாம். அல்றது ஓவர் கிரவுண்ட் ட்ரெயின்ஸ், பஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா அரௌண்ட் ஒரு மந்த்லி யூனிவர்சிட்டி ஒர்க்லாம் போயிட்டு இருந்தீங்கன்னா ஒரு மந்த்லி ஒரு 20 days அந்த மாதிரி போறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 150 per month அப்படின்ற மாதிரி வரும். ஸோ யா, எல்லாமே 150 வரும். நீங்கள் இன்னொரு ரயில் கார்ட்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னுமே கொஞ்சம் சீப்பராகவே கிடைக்கும். ஸோ யா, இந்த ரயில் கார்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் டீட்டெயிலாக ஒரு வீடியோ செப்பரேட்டாக பார்ப்போம்.
கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்றேன். ஸோ அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா லக்ஸரி வெர்ஷன் அதுல பாக்க போறோம். இப்ப அதுல வந்து நீங்க டியூப் யூஸ் பண்றீங்க, அப்புறம் அவ்வளோ அவசரத்துக்கு பாத்தீங்கன்னா டக்குனு கேப் அடிச்சு போயிட்டு வரீங்க. இப்ப கேபுக்குலாம் வந்து யூஸ் பண்ணீங்கன்னா மந்த்லி கண்டிப்பா வந்து ஒரு 300 வரும். ஸோ கண்டிப்பா 300 கிராஸ் ஆயிடும். ஸோ லக்ஸரி வெர்ஷனுக்கு ஃபைனல் ஃபிஃப்த் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் லைஃப் ஸ்டைல் இதை வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷாப்பிங்கு, நீங்கள் ட்ராவல், இந்த ஹாலிடே டைமில் பண்ணுற ட்ராவல் அண்ட் தென் வந்து கெட்டிங் அரவுண்ட் ஈட் அவுட் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகரி கீழே வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி வந்து 50 to 100, அதாவது நீங்கள் மந்த்லி 15 days ஒன்ஸ் போயிட்டு வரீங்க அப்படின்னா 50 to 100 வரைக்கும் ஆகும் பட்ஜெட் வெர்ஷனுக்கு. அண்ட் தென் லக்ஸரி வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்ரி வீக்கெண்ட் வெளில போவீங்க, ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட காஸ்ட் அரௌண்ட் 300 to 400 pounds வரைக்கும் ஆகும் பர் மந்த்துக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 5 டாபிக் இதில் வந்து இது பண்ணும். இப்போ ஃபைனலாக வந்து இப்போ சம்மரைஸ் பண்ணி எவ்வளோ வருது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் வந்து பட்ஜெட் வெர்ஷனில் பார்த்துருவோம். ஸோ பட்ஜெட் வெர்ஷனில் ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300 to 600 pounds வரைக்கும் சொன்னேன். ஸோ ஆவரேஜாக நம்ம ஒரு 400 வச்சுப்போம் பர் மந்த்துக்கு. அண்ட் தென் பில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 pounds, ஒரு சிலருக்கு பில்ஸ் வந்து ரெண்ட்ல இன்க்ளூட் ஆயிரும், ஆகாதவங்களுக்கு ஒரு 50 pounds வரும் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அண்ட் தென் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 per month ஆகும், அது ஒன்று. ஸோ அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைக் 120 pounds சொன்னேன், அது வச்சுக்கலாம். அண்ட் தென் லைஃப் ஸ்டைல் ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 to 100 ஆகும் சொன்னேன், நம்ம ஒரு 70 வச்சுக்கலாம் ஆவரேஜாக. ஸோ இது வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா கிட்ட அரௌண்ட் ஒரு 800 pounds பர் மந்த் வரும். ஸோ பட்ஜெட் வெர்ஷன் லைக் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கீங்க, ஷேரிங்கில் 2-3 people ஷேர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எல்லா பில்ஸும் ஸ்ப்ளிட் பண்ணுறனால உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 800 pounds பர் மந்த் அதுக்குள்ளே உங்களோட எக்ஸ்பென்ஸ் எல்லாம் முடிச்சிடலாம். ஸோ இப்போ எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா லீகலாக ஒரு 20 hours தான் ஒர்க் பர்மிட் கொடுத்துருக்காங்க. அந்த 20 hours ஒர்க் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 800 to 1000 pounds வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அதில் 800 pounds வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிவிங் எக்ஸ்பென்ஸ்க்கே சரியாக போடுது லண்டனுக்குள்ளார சொல்கிறேன். ஸோ லண்டன் விட்டு நீங்கள் வெளில போனீங்கன்னா வந்து உங்களுக்கு ரொம்பவே சீப்பரெல்லாம் கிடைக்கும், லைக் 100 pounds to 200 pounds பர் மந்த் ரெண்ட் அந்த மாதிரிலாம் கிடைக்கும். ஸோ நிறைய பில்ஸ் கம்மியாகும், டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து கொஞ்சம் கம்மியாக அதிகமாகும், அதெல்லாம் கொஞ்சம் வந்து நான் சொல்கிறது லண்டனுக்குள்ளார மட்டும் சொல்கிறேன். ஸோ ஆவரேஜாக ஒரு 800 per month வருது. அது அப்படின்னா இப்போ நீங்கள் ஏர்ன் பண்ணுறது 800 to 1000 வரைக்கும் ஏர்ன் பண்ணுவீங்க அந்த 20 hours. ஸோ 800 இதுக்கு போச்சுன்னா ஒரு 200 வந்து நீங்கள் மந்த்லி ஒரு சேவிங்ஸ் பண்ணலாம், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு, குருவி மாதிரி சேர்த்து வச்சு உங்களுக்கு ஃபீஸ் பே பண்ணுறதோ இல்லை நீங்கள் பேக் ஹோம் சென்ட் பண்ணுறதோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ நான் சொல்கிறது லீகலாக 20 hours மட்டும் ஒர்க் பண்ணால், கேஷ் இன் ஹேண்ட் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், அது வந்து உங்கள் இஷ்டம், அது செப்பரேட், அதை பற்றி நான் சொல்ல விரும்பலை. ஸோ அதோட முடிச்சுப்போம். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லக்ஸரி வெர்ஷனுக்கு வந்து சம்மரைஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ லக்ஸரி வெர்ஷனில் ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர் பர்சனுக்கு 1100 pounds வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் அது. அண்ட் தென் பில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 pounds வரும். அண்ட் தென் டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 சொல்லியிருந்தேன். அண்ட் தென் வந்து ஃபுட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைக் 600. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 ஆகும் இதெல்லாம் வந்து எக்ஸ்பென்ஸ். ஸோ இதோட டோட்டலாக கால்குலேட் பண்ணால் கிட்டத்தட்ட ஒரு 2300 pounds பர் மந்த் வரும். ஸோ லக்ஸரி வெர்ஷனில் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் ஆர் வந்து ப்ரைவேட்டாக இருக்கணும், ப்ரைவசி வேணும், ஸ்டுடியோ ஃபிளாட்டில் இருக்கவங்க, ஸோ தனியாக ஃபிளாட் எடுத்துருக்கவங்க அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா 2300 per month, அதாவது 230,000 வரும் இந்தியா மணி கம்பேர் பண்ணும்போது. ஸோ அந்த அளவுக்கு ஏர்ன் பண்ணணும், அது வரைக்கும் பார்த்துக்கோங்க. ஸோ அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அரௌண்ட் 2300 to 500 வச்சுப்போமே. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஜஸ்ட் ரெஃபரன்ஸ்க்கு தான் சொல்கிறேன், கரெக்டாக இவ்வளோ தான் ஆகும்னு சொல்ல. ஸோ ஒரு சிலருக்கு ரெண்ட் கொஞ்சம் கூட குறைய வரும், பில்ஸ் கொஞ்சம் அதிகமாக வரும், கம்மியாக வரும், டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு வந்து நீங்கள் மந்த்லி ஒரு சில டைம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 5 days, 3 days தான் போய் ட்ராவல் பண்ணிட்டு வருவீங்க, அப்படிலாம் அந்த மந்த் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரொம்ப கம்மியாக வரும். அதனால் ஓவராலாக சொல்கிறேன். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவரேஜாக 600 to 800 இதை தான் வந்து இப்போ இருக்க கரண்ட் லிவிங் எக்ஸ்பென்ஸ் இன் லண்டன் அது. ஸோ ஃபைனலி வந்து என்னோட எக்ஸ்பென்ஸ் வந்து எவ்வளோ ஆகும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதை வந்து இப்போ பார்ப்போம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது ஜோன் 3. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் பர் மந்த் வந்து 350 pounds ரெண்ட் கொடுக்குறேன். ஸோ அது வந்து பர் மந்த் எவ்ரி மந்த் நான் 350 pounds தான் இந்த ரூம் தான் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ இந்த ரூமுக்கு வந்து நான் 350 pounds ரெண்ட் கொடுக்குறேன். அண்ட் தென் என்னோட பில்ஸ் எல்லாம் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர் மந்த்துக்கு ஒரு 60 pounds வருது, வாட்டர் கேஸ் எலக்ட்ரிசிட்டி அதெல்லாம் சேர்த்தா ஒரு 60 pounds வருது. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் மொபைல் பில்ஸும் சேர்த்து சொல்கிறேன், ஸோ ஃபோன் டாப்அப் பண்ணுறது அதெல்லாம் சேர்த்து. ஸோ அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நான் 20 days அந்த மாதிரி தான் ட்ராவல், 15 to 20 days தான் ட்ராவல் பண்ணுவேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பர் மந்த் ஒரு 120 pounds வருதுன்னு வச்சுப்போமே, அவ்வளோதான் வரும். நான் ரயில் கார்டு வச்சிருக்கனால கொஞ்சம் அப்படி இப்படி டிஸ்கவுண்ட் வரும். ஒரு சில நாள் வந்து அடிக்கடி நான் பஸ் யூஸ் பண்ணிப்பேன், ட்ரெயின் டைம் இருந்துச்சுன்னா போகும்போது டக்குனு அவசரத்தெலாம் கிளம்புவோம், போகும்போது ட்ரெயினில் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது பஸ்ஸில் வந்துடுவேன். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சம் முன்னப்பின வரும். ஸோ அவரேஜாக ஒரு 120 வச்சுக்கலாம். அண்ட் தென் ஃபுட் எக்ஸ்பென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே வாங்கி ஓனாக குக் பண்ணிக்கிறனால ஒரு 120 pounds வரும். ஸோ அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல், நான் வந்து என்ன சொல்கிறது எவ்ரி வீக் நான் போவேன் வெளியில் சுற்றுறதுக்கு, ஒரு நாள் டே ஆஃப் கண்டிப்பாக எனக்கு இருக்கும், அதில் வந்து நான் வெளில சுற்று கண்டிப்பாக போவேன், நல்லா சாப்பிட்டுட்டு சுற்றி பார்த்துட்டு வருவேன். ஸோ ஒரு சில நாள் அப்படியே வ்ளாகெல்லாம் தூக்கி பண்ணிட்டு வரலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு ஒரு மந்த்லி ஒரு 150 pounds ஆகணும்னு வச்சுப்போம். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு 800 to 900 மாதிரி ஆகுது பர் மந்த்துக்கு. ஸோ என்னோட எக்ஸ்பென்ஸ் மட்டுமே பார்த்துக்கிறதுக்கு எனக்கு 800 to 900 pounds ஆகுது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட எக்ஸ்பென்ஸ் ரீசெண்டாக இதுதான் இருக்குது. ஸோ எல்லாமே ப்ரைஸஸ்லாம் ஏறி போனனால எல்லாத்தையும் ஏற்றிட்டாங்க, பில்ஸ்லேருந்து ரெண்டாக இருக்கட்டும், ஸோ ஃபுட்டு, க்ரோசரிஸ் வரைக்கும், டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாமே ஏற்றிட்டு தான் இருக்காங்க, இன்னுமே ஏற்ற தான் போகிறாங்க. ஸோ ஏன்னா வந்து இதை கொஞ்சம்
சமாளிக்கணும் இல்லையா அதுக்காக. ஸோ அதனால இப்போ இருக்க சிச்சுவேஷன்ல இதுதான் வந்து பாத்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் லிவிங். ஸோ இனிமே ஏறலாம் குறையலாம். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு ஆல்ரெடி காஸ்ட் ஆஃப் லிவிங் போட்டிருக்கோம், அது வந்து பாத்தீங்கன்னா இது அப்படியே பாதி மடங்கு தான் இருக்கும். ஸோ வித்தின் ஒரு 2-3 இயர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பயங்கர எக்ஸ்பென்ஸ் ஏறி போச்சு. ஸோ அதனால எல்லாமே ஏறி போச்சு, அதனால சொல்றேன். ஸோ யா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் லிவிங். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும் இப்படிதான்பா அப்படிதான்பான்ட்டு. ஸோ புதுசா ஸ்டூடெண்டா வரவங்களுக்கு இது ஒரு மைண்ட் செட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து கொஞ்சம் யோசிச்சு பார்த்து வாங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. புதுசா யூகே கரெக்ட் ட்ரை பண்ணிருப்பாங்களே அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க, மறக்காம நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸோ மட்டும் திஸ் இஸ் பை பை ஃப்ரம் கவின், பை. ஸோ என்ன வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே கொடுக்குறேன். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். ஸோ டடா.